ஒரு மனிதன் இளம் வயதிலேயே மரணித்து விடுகிறான், சின்ன வயசிலேயே ஒரு குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டு விடுகிறது, இதெல்லாம் இவங்க கெட்டவங்க என்பதற்கு ஒரு அடையாளமா? நம்ம வீட்டில் வரிசையாக நாலஞ்சு குழந்தைகள் இறந்து போயிடும், நம்மளே நல்லா தொழுதுகிட்டு நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பான், 25 வயசுல போய் சேர்ந்துருவான். அப்ப இது உடனே என்ன செய்வாங்க, இவன் நல்லவன் இல்லை, இளமையில இறந்து விட்ட காரணத்தினால அது சரியில்லை என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தன் தள்ளாத வயசு வரைக்கும் இருந்தான்னு வைங்க, படுக்கையில கிடந்து அதுலேயே மலைஜலம் கழித்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்பட்டு எப்படா இவன் சாவான்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் நினைக்கிற அளவுக்கு ஒருத்தன் இறந்து போறான, அது கெட்ட மரணம் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்ப இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எந்த வயசுல மரணிக்கிறான், எந்த மாதிரி மரணிக்கிறான், அல்லது மரணிக்கிற நேரத்தில் சில பேர் பயங்கரமான வேதனைப்படுவாங்க, சில பேர் பார்ப்பாங்க படுத்துக்கிட்டே இருப்பாங்க, பால் வாயில ஊத்துவோம் ஒண்ணுமே தெரியாது போயிருவாங்க, ஊத்துன பால் வெளியே வந்துடும், துடிக்க மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க, கைகால்களை இழுக்க மாட்டாங்க. அப்படி வந்து இந்த மௌத்து வர்றதே தெரியாமல் மௌத்தாகக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். சில பேருக்கு மரணம் வரும்பொழுது அவங்க படுற அந்த அவஸ்தையை பார்க்கும் பொழுது நமக்கே தாங்காது. அப்ப இப்படி அவஸ்தப்பட்டு ஒருத்தன் இறந்து போறான் வைங்க, அது கெட்ட மரணமா? அல்லது அவஸ்தை இல்லாம ஒருத்தன் இறந்து போறான் வைங்க, அது நல்ல மரணமா? இதுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு மரணம் அது மாதிரி ஏற்பட்டாலோ அல்லது வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்டாலோ அதை எப்படி மற்றவங்க சரியான முறையில் எடுத்துக்கொள்வது என்பது நமக்கு தெளிவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் பொழுது எப்படி மரணிச்சாங்கன்னு கேட்டா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மரணிக்கிற நேரத்தில் சில பேர் கஷ்டப்படுறதை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்காக வேண்டி நான் வந்து அது வெறுக்குவேன், இந்த மாதிரி அதாபா இருக்குதே, இது என்ன தெரிக்க ஆகுமோ, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப அருவறுப்பாக ஒரு வெறுக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அவங்க பட்ட அவஸ்தையை நான் பார்த்த பிறகு யாரு கஷ்டப்பட்டாலும் நான் ஒரு பெருசா எடுத்துக்கொள்வதில்லை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபல அக்ரஹு சித்தத்தல் மௌத்தில் யஹதின் அபதன் பாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்களே, அதை நான் பார்த்த பிறகு வேற யாரு கஷ்டப்பட்டாலும் இது ஒண்ணுமே கிடையாது, இதனால எல்லாம் கெட்ட முகத்து கிடையாது, இதனால எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் மறுமையில் வராது அப்படின்னு நான் விளங்கி கொண்டேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில 4446 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்துல ஒரு ஊசியை குத்தி எடுத்தா எப்படி இருக்குமோ, அவ்வளவு மென்மையான முறையில பால்ல கிடக்கிற ஒரு முடியை எடுக்கிற மாதிரி எந்த ஒரு உறுத்தம் இல்லாத வகையில உயிரை வாங்க முடியும், ஆனாலும் அல்லாஹ் எப்படி வாங்கியிருக்கிறான், அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில சாய்ந்து கொண்டு அவங்க அந்த துடித்த துடிப்பு இருக்குத, பட்ட கஷ்டம் இருக்குத, அதை பார்த்துட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டம்னா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறது பத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இதை விளங்கி கொள்ளணும். நம்ம ஒரு ஆளை போய் பார்க்க போறோம், அவர் சாதாரணமா மௌத்தா போனாலும் அது ஒரு மேட்டர் கிடையாது, அவர் துடிச்சு துடிச்சு மௌத்தா போனாலும் உடனே அவர் சொர்க்கவாசியும் கிடையாது, அதனால நரகவாசியும் கிடையாது, அதெல்லாம் தனியா அது வேற கணக்குல எல்லாம் தீர்மானிக்குவான். அவர் எப்படி இப்ப மௌத்தாவுற வைத்து தீர்மானிக்கப்படுவது இல்ல, நம்முடைய கடைசி நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, நம்முடைய இஹ்லாஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம சாகும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருந்தோம், எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டோம், இதுகளை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுமே தவிர கஷ்டத்தோடு இறந்து போனோம்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல மௌத்து என்பதற்கு அடையாளம் கிடையாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்துல் மூமினி பியுரக்கில் ஜபீன், ஒரு மூமினானவனுடைய மரணம் பெரும்பாலும் எப்படி ஏற்படும் என்று சொன்னால் நெற்றியில வியர்வை கொப்புளிக்கிற நிலையில் தான் அவருடைய மரணம் ஏற்படும். அந்த நல்லவங்களுக்கு உயிர் வாங்கும் பொழுதுதான் கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பானா கூடுதலா, அங்க ஒண்ணும் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க உயிரை வாங்கும்போது என்ன செய்வானா, அப்ப சிரமத்தோட உயிர் போறாளுக்கு என்ன செய்யும், திணறலும் அந்த வலியும் ஏற்படுறதுனால அதே இருக்கும், அந்த வேர்த்து நெற்றியிலாம் வேர்வை வடிகிற நிலையில இறந்து போனாங்கன்னு சொன்னா அது மூமினுடைய மௌத் அப்படித்தான் ஏற்படும். இறை நம்பிக்கையாளன் என்பதற்காக வேண்டி உயிர் வாங்கும் பொழுது அப்படி எந்த ஒரு சலுகையும் தரப்படாது, கஷ்டத்தோடு தான் மரணிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. நசைங்கிற நூல்ல
1805வது ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது. அப்ப மரணம் மரணிக்கும் பொழுது என்ன மாதிரி அவர் மரணிக்கிறாரு? கை கால் இழுத்துக்கிட்டு மரணிக்கிறாரா, துடிச்சு மரணிக்கிறாரா, ரொம்ப படுத்த படுக்கையில யாருக்கும் தெரியாம மூத்தா போயிட்டாரா? இதை வச்சு எல்லாம் நல்லது கெட்டது முடிவு செய்யக்கூடாது. இவர் எப்படி மூத்தா போனாலும் சரி, அதை வந்து அவருடைய அமல்கள் தீர்மானிக்கும். அவருடைய இறுதி நிலையில் அவர் என்ன மாதிரி நம்பிக்கையில் இருந்தார் என்பது தீர்மானிக்கும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.